பிக் பாஸ்ல தொடர்ந்து அன்ஃபேரான எவிக்ஷனா இந்த சீசன் ஃபுல்லாவே, இந்த சீசனே ஒஸ்டா தான் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரமும் எவிக்ஷன்ல ஒஸ்ட் பிஹேவியரா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த வாரம் வந்து நிக்சன் தான் வெளியே போக வேண்டியது, ஆனா சம் காரணங்களால பாத்தீங்க அப்படின்னா நிக்சனை சேவ் பண்ணிட்டு கூல் சுரேஷை அடிச்சு வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணி அவர் தான் இந்த வாரம் வெளியே போறதுன்றது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து கடைசி நாலு நாளாவே அஞ்சு நாளாவே வந்து கூல் சுரேஷ் வந்து கொஞ்சம் சேஃப் ஜோன்ல தான் இருந்தாரு. ஸோ எஸ்டர்டே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஓட்டிங்க மாத்தி போட்டு வழக்கம் போல அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நிக்சனை சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த காரணம் அப்படின்றதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ் நான் வெளியே போறேன் வெளியே போறேன்னு வேற துடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்கும் இந்த வாரம் வெளியே போறது. பட் வெளியே ஆடியன்ஸா பாக்குறப்ப இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு அது இருந்திருக்கலாமேன்ற ஒரு தாட்டும் வரும். பட் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிக்சன் வெளியே போயிருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் நீங்க யார் வெளியே போகணும்னு நினைச்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப்